ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, மின்சார வாரியத்திலிருந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது என்னன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட இணைப்புகள் ஒரே வீடுகள் இருந்தால் அதை ஒரே இணைப்பா மாத்தணும். அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்க எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளா உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரடங்கு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்னிக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல்லவத்தி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா பல்வேறு காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இந்த ஆதார லிங்க் பண்ண சொன்ன உடனே எல்லாருமே மக்களிடம் பேசப்பட்ட ஒரு கருத்து, கண்டிப்பா இந்த கேஸ் மானியம் மாதிரி இதுவும் விரைவில் கட் பண்ணுவாங்க. அது அப்படி இப்போ வந்து அது ஒரு தெளிவான டிராப்டா கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, பார்க்க இருக்கிறோம். வீடுகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்சார இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒரே இணைப்பாக மாற்ற வேண்டும் என்று மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மின் இணைப்பு இணைத்தல் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த ஆண்டு 2022 செப்டம்பர் 10ஆம் தேதி வெளியிட்ட கட்டண விகித பட்டியல் மாற்று உத்தரவில் பிரிவு 5.8.5 அல்லது 8.6 என்படி ஒரு வீட்டில் அல்லது ஒரு குடியிருப்பில் அல்லது ஒரு இடத்தில் 2 மின் இணைப்புகளை வழங்குவது பற்றியும், ஏற்கனவே 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மின் இணைப்பு இருந்தால் அவற்றை இணைப்பது பற்றியும் மின் வாரியத்துக்கு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி ஒரு வீடு அல்லது ஒரு குடியிருப்பு அல்லது ஒரு இடத்திற்கு ஒரு மின் இணைப்பு மட்டுமே தரப்பட வேண்டும். ஏற்கனவே ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அதை முறையான நோட்டீஸ் கொடுத்து கட்டண விகித பட்டியல் 1A ஒரே மின் இணைப்பாக்க வேண்டும். 100 யூனிட் மானியம் நுகர்வோர் இணைப்பதற்கு முன்வராவிட்டால் அதை 1D கட்டண விகித பட்டியலாக மாற்ற வேண்டும். மேலும் மின்வாரியம் மின் இணைப்பு கொடுக்க அந்த பகுதி வாடகை ஒப்பந்தம் அல்லது குத்தகை ஒப்பந்தம் இருக்க வேண்டும். சிலர் ஒரே வீட்டில் சொந்த பந்தங்களாக அண்ணன் தங்கைகள், அக்கால் தம்பிகள், தந்தை மகன், தந்தை மகள் என்று தனித்தனி குடும்பமாக வாழலாம். அங்கு வாடகை ஒப்பந்தமோ குத்தகை ஒப்பந்தமோ வருவதற்கு வாய்ப்பில்லை. இதனால் இது போன்ற குடும்பங்கள் உள்ள முறையாக பிரிக்கப்பட்ட குடியிருப்பில் அங்கு மற்றொரு கூடுதல் மின் இணைப்பு 2004 மின் பகிர்மான விதியின்படி பெற்றிருந்தால் அம்மாதிரி இடங்களில் தனி ரேஷன் கார்டு இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். இதன் நோக்கம் என்னவெனில், 100 யூனிட் மானியம் என்பது முறையாக இருக்க வேண்டும் என்பதே ஆகும். கட்டண விகித பட்டியல் மாற்றம் குடியிருப்புகளில் பொது பயன்பாட்டுக்கான மின்சார இணைப்பு 1D கட்டண விகித பட்டியலாக மாற்றப்பட வேண்டும். ஒரு குடும்பம் உள்ள வீடு அல்லது இடம் அல்லது குடியிருப்பில் கூடுதலாக இருக்கும் மின்சார இணைப்புகளை ஒன்றிணைக்க வேண்டும் அல்லது அவை 1D கட்டண விகித பட்டியலாக மாற்றம் செய்ய வேண்டும். அதாவது ஒரு மின்சார இணைப்பு மட்டுமே 1A கட்டண விகித பட்டியலாக இருக்க வேண்டும். இது முறையாக தெளிவாக ஆய்வு செய்து அறியப்பட்டு பின்பு அமல்படுத்த வேண்டும் என்று மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்பு வீடுகளுக்கு நோட்டீஸ். ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்பு வைத்துள்ள வீடுகளை கள ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட வீட்டு உரிமையாளருக்கு நோட்டீஸ் வழங்குமாறு மின்வாரியத்துக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் அடுத்த மாதம் ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் நோட்டீஸ் வழங்கி நடவடிக்கை எடுக்க மின்வாரியத்துக்கு ஒழுங்குமுறை ஆணையம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த சில மாதங்களாக மின்வாரிய அரசு அலுவலர்கள் கள ஆய்வு மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து முதன்கட்டமாக 9/9/2022 பிறகு ஒன்றுக்கு மேற்பட்ட வீட்டு மின் இணைப்பு பெற்றவர்களுக்கு சம்பந்தப்பட்ட மின்வாரிய உதவி செயற்பொறியாளர்கள் தற்போது நோட்டீஸ் அனுப்பி வருகிறார்கள். அந்த நோட்டீஸில் தங்கள் வளாகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்புகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. 2022 செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள புதிய மின் கட்டண விகித மாற்று ஆணையின்படி ஒரு வளாகத்துக்கு ஒரு மின் இணைப்பு என்ற அடிப்படையில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்புகளை ஒரே மின் இணைப்பாக இணைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. எனவே தங்கள் மின் இணைப்புகளை ஒரே மின் இணைப்பாக இந்த கடிதம் கிடைக்கப்பட்ச 15 நாட்களுக்குள் மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்பு வைத்துள்ளவர்கள் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் கலக்கத்தில் உள்ளனர். ஸோ தெளிவான தகவல், ஆதார் கார்டு டேட்டாவை அவங்க வாங்கிட்டு
ஒரே ஆதாரில் டபுள் இது லிங்காக இருக்கா, இல்லை ஃபேமிலி கார்டு அவங்க கவர்மெண்ட்லேருந்து டேட்டாபேஸ் எடுத்துருவாங்க, ஸோ எப்படி டூப்ளிகேட்டாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஃபுல்லாக இப்போ நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நீங்களாக இது அவங்க நோட்டீஸ் அனுப்ப வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்திருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் மாற்றினாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். கண்டிப்பாக ஆனால் வீட்டு அந்த கட்டண விதம் வந்து ஒரு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்கு தான் தருவாங்க, மீதி உள்ள இதுக்கு கண்டிப்பாக 1D அந்த டேரிஃப் அதிகமான கட்டணத்துக்கு மாற்றிடுவாங்க. இந்த தகவல் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.